ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அடுத்த டைப் ஆஃப் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் ஆர் ஆக்டிவிட்டி ரேஷியோ இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் பேசிக்கில் சொல்லியிருந்தேன் டேர்ன் ஓவர் அப்படின்னா என்ன சேல்ஸ் ஸோ நம்மளோட சேல்ஸுக்கும் நம்மளோட டெப்டாரோ இல்லை நம்மளோட க்ரெடிட்டாரோ நம்மளோட பர்ச்சேஸோ இல்லை நம்மளோட ஸ்டாக்கோ அதுக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு பார்க்குறது தான் நமக்கான டேர்ன் ஓவர் ரேஷியோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஓவர் ஆல் டேர்ன் ஓவர் ரெஷ்யூ மொத்தமாக நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்மளோட மொத்த சேல்ஸுக்கும் என்ன ரேஷியோன்னு பார்க்குறது தான் ஓவரால் டேர்ன் ஓவர் ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட்னால் அதை நம்ம எதை வச்சு பே அதை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டை வச்சு தான் ஒரு கம்பெனியோட ஓவரால் டேர்ன் ஓவரை நம்ம ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம டிசைட் பண்ணுறோம் ஸோ ஒரு கம்பெனியோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மொத்த சேல்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் ஓவரால் டேர்ன் ஓவர் ரேஷியோ நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனா ஒரு கம்பெனியோட டோட்டல் ஃபிக்ஸட் அசெட்ஸுக்கும் அதோட சேல்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் வந்து நெட் அசட்ஸ் சாரி ஃபிக்ஸட் அசட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஏன்னால் வந்து நம்ம நமக்கு வந்து ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த கொஸ்டின்லேயே சொல்லிடுவோம் எதே எதுக்கான ரேஷியோன்னு ஃபிக்ஸட் அசட்ஸுக்கும் சேல்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் ஃபிக்ஸட் அசட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ டெட் ஆர்ஸுக்கும் ஓவருக்கும் இருக்கிற ரேஷியோ தான் டெட் ஆர்ஸ் ஓவர் ரேஷியோ ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னு பாருங்கள் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவில் நமக்கு டோட்டல் சேல்ஸ் எடுக்கக்கூடாது க்ரெடிட் சேல்ஸ் எடுக்கணும் ஏன் கிரெடிட் சேல்ஸ் எடுக்கிறோன்னா நம்ம ஒரு கிரெடிட் சேல் பண்ணால் தான் வந்து டெட்டார் வருவான் மற்றபடி க்ரெ நார்மல் சேல் க்ரெட் கிரெடிட் டெட்டார் வரமாட்டான் கேஷ் சேல் பண்ணால் டெட்டார் வரமாட்டான் அதனால தான் நம்ம டெட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு நெட் சேல்ஸ் எடுக்காமல் கிரெடிட் சேல்ஸ் எடுக்கிறோம் கிரெடிடாஸ் டர்னவர் ரேஷியோக்கு அப்படியே ஆப்போசிட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேபிள் ஆவரேஜ் டெட்டார்ஸ்னும் போடலாம் ஆனால் நமக்கான லேட்டஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டெப்டார்ஸ் கிரெடிட்டார்ஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ஸ் ரிசீபபிள்ங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும் இதுதான் ஷெடியூல் த்ரீ சொல்கிற ஒரு புது ஐட்டம் அதனால தான் வந்து நம்ம அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோனால் வழக்கம் போல் சேல்ஸுக்கும் ஆவரேஜ் ஸ்டாக்குக்கும் இருக்கிற ரேஷியோ ஆனால் நம்ம இங்கே சேல்ஸ் எடுக்காமல் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு எடுக்கிறோம் இதுக்கான மீன் லாஜிக் என்ன இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக்காக நம்ம கையில் இருக்குது அப்போது அதை நம்ம விற்றுருக்க மாட்டோம் விற்றுருக்க மாட்டோம்னா நம்மக்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்காது ப்ராஃபிட் வந்திருக்காதுன்னா நமக்கு என்ன அர்த்தம் சேல்ஸில் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடையாது அப்போ நமக்கு எடுக்க வேண்டிய ஐட்டம் என்னது காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு ஏன் இதுக்கான லாஜிக் என்ன சொன்னேன் ஸ்டாக்குங்கும் போது நம்ம அது இன்னும் சேல் ஆகலை க்ளோசிங் ஸ்டாக்காக நம்ம கையில் இருக்குது அப்போது ப்ராஃபிட் இன்க்ளூட் இருக்காது ஸோ சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஐட்டம் என்னது காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு அதனால தான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு காஸ்ட் ஆஃப் குட் சோல்டையும் ஆவரேஜ் மென்ட் எடுக்கிறோம் இது இதுதான் வந்து டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சால்வன்சி ரேஷியோஸ் பார்க்கலாம் தேங்க் யூ